ஹலோ ஒன் எல்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரெண்டு நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு ஏசியில் எது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஏசி தான் ஏன்னா இந்த தான் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு மாடலில் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து இல்லை ஃபஸ்ட் இந்த ஏசியோட ஃபுல் என்ன பார்த்தீங்கன்னா எல்ஜி ஏஐ டு இன்ர்ட்டர் ஒய்ஃபை ஸ்பிடி ஏசி இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னாக என்ன உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்டிப்பாக கன்சியூம் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஏசியோட ஃபுல் ஃபிகர் இதாங்க டென்ம என்ன பண்ணலாம் நார்மலாக ஏசி வாங்கினோம் எல்லாரும் எந்த ஒரு ஃபேட்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் டென் ஏசி வேணா கரெக்டாக ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வேணா கரெக்டாக இதே டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு டூ டென் ஏசி வேணாம் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபேட்டர் செகண்ட் ஃபார்ம் ஃபேட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனால் உங்கள் ரூம் வந்து இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்போது ஒன் டென் ஏசி வானால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன்னா டாப் ஃப்ளோரில்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போ நீங்கள் டாப் ஃப்ளோர் டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வேணாம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெனில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரூமில் செட் பண்ணிடுங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏசிய ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஒன் ஒன் ஏசி வேணுனா நீங்கள் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒன் டன் ஏசி ட்ரீட் போய் நீங்கள் டாப் ஃப்ளோரில் யூஸ் பண்ணிணா உங்களுக்கு கூலிங் வந்து பத்தாக போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா டாப் ஃபோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பார்க்கலாம் ஏசி எப்போது ஸ்டார் ரேட்டிங்னா எல்ஜி இந்த ஏசி லான்ஸ் பண்ணாங்களா இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஞான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏசி வந்து வருஷத்துக்கு எவ்வளோ கண்டிப்பில் கன்சூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் இவே த்ரீ ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா இதோட ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி யூனிட்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாக பவர் வந்து கன்சேப் பண்ணணும் இப்போ ஒரு சில ஏரியாவில் ஒரு சில பேர் வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க ரெண்டுக்கு இருக்கவங்க ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா ஏழு ரூபா பத்து ரூபா இந்த ரேஞ்சில் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஏன்னா த்ரீ ஸ்டார் ஏசி வந்து இதை விட பவர் ஒரு இரநூத்தம்பது யூனிட் வந்து ஒரு வருஷத்துக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணணும் அப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணால் அதிகமாக காசு கட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கலாம் சரிங்களா அடுத்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கோ த்ரீ ஸ்டார் ஏசிக்கோ ஒரு விலை வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூவா தான் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த ரூபா கம்மியாக கிடைக்கிதுன்றதுக்காக நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கினா நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது அங்கே அதிக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் ஃபோர் ஸ்டார் ஏசி இருக்குது அது வாங்கலாம் கேட்டால் நீங்கள் ஃபோர் ஸ்டார் வாங்குறதுக்கு ஃபைவ் ஸ்டார் வாங்கினா ஏன்னா ஃபைவ் ஸ்டார்டர் தான் ஒரு ஃபுல் எஃபிஷியான ஒரு ப்ராடக்ட் அடுத்து இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வீராட் மோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீராட் மோட்னா நார்மலாக ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆகும் இந்த வீராட் மோட் நீங்கள் என்னபிள் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் வந்து ஏசி வந்து ரன் ஆகும் சரிங்களா அடுத்து இந்த ஆப்ஷனை லாஸ்ட் இயர் வந்து டர்போ மோட் சொன்னாங்க இந்த வீரக் மூல வேறு ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தோம்னா அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ரீச் பண்ணதை டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபாஸ்ட்டாக கூலிங் பண்ணும் ரூமுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டூயல் இன்வெட்டர் டெக்னாலஜி என்ன பண்ணலாம் நார்மலாக எல்லா ஏசியில் சிங்கிள் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் எல்ஜி பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூயல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன வந்தாங்கன்னா உங்கள் உங்கள் ஏசி வந்து ஃபாஸ்டாக ஆகும் அதான் ஒரு ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் அண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் பார்த்தோம் இந்த ஒரு ஏசியானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்டபிள் கன்சியூம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் யூனிட்ஸ் வந்து கன்சூப்யூம் பண்ணுறது இதோ மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து கொடுத்தாங்க ஏன் எல்ஜி மட்டும் பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டூயல் இன்வெர்டர் தான் காரணம் இந்த டூயல் இவெர்டரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்போது மாதிரி டிசைன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டபிள் கம்மியாக தான் வரும் அதாவது கரண்ட்டி லோ பவர் கன்சியூம் பண்ணால் ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் அந்த டிசைன் எல்ஜி வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து டூஇ ரோட்ரி மோட்டர் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நடக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க் யூ இந்த ஏசி பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திங்க் யூன்னு ஒரு எல்ஜிடி ஆப் இருக்குங்க அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே இந்த ஏசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து வாய்ஸ் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க அமேசான் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஏசியில் என்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கலாம் நார்மலாக காற்றுல அதாவது ஹேரில் வந்து பேக்டீரியாஸெலாம் இருக்கும் இவங்க ஹெச்டி ஃபில்டர்ஸ் வைரஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்ததுனால அந்த ஏரில் இருக்கிற பேட்டரி லெஸ்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏசி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கு அண்ட் எக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸின் ஒன் கன்வெர்டபுள் இந்த சிக்ஸின் ஒன் கன்வெர்டபுள் சாம்சங் வந்து ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க ஹோ மோட் டர்போ மோட் டர்போமோட் பார்ட்டி மோடின்ற மாதிரி மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் நேம் கொடுத்துருங்க பட் எச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு பட்டன்ஸ் கிளிக்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டேன் உங்கள் ஏசி ரிமோட் பட்டன் இருக்கு இல்லையா உங்கள் ஏசி ரிமோட்டில் சிக்ஸ்டின் ஒன் கன்வெர்டபுலில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் ஒன் டைம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து நார்மல் மோட்டர் ரன் ஆகும் நார்மல் ஒன்னாக ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆகும் சரிங்களா அந்த சிக்ஸ்டின் ஒன் கன்வெர்டபுல நீங்கள் டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஆகும் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ரேஞ்ச் வந்து ஒரு உங்கள் ரூமில் இப்போ ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா உங்கள் ஏசி வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஒன்னா அந்த மூணு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும் சரிங்களா அந்த சிக்ஸ்டின் ஒன் கவெர்ட்புல அந்த பட்டனை நீங்கள் த்ரீ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரூமில் இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும் அந்த த்ரீ டைம்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் ஏசி வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ரன் ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் ரூம் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கிடச்சா போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சிக்ஸ்டி நான் கண்டர்ட்ரபிள் பட்டினா நீங்கள் ஃபோர் டைம்ஸ் ஃபோர் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜில் வந்து ரன் ஆகும் சரிங்களா இப்போ நான் இப்போது இந்த ஒன் கிளிக் டூ கிளிக் த்ரீ கிளிக் ஃபோர் கிளிக் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம மேனுவாக பண்ணிக்கிறோம்மா அது ஆட்டோமெட்டிக்காக ஒர்க் ஆகாதான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம் அதுக்காக எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ ஒரு மோட் கொடுத்துருக்காங்க அந்த ஏஐட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் எவ்வளோ இருக்காங்களோ அந்த ஏசி வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதாங்க ஏஐ மோட்னு சொல்லுவாங்க அது எப்படி என்னபல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட்டில் சிக்ஸ்டி நான் கன்வர்டபிள் பட்டன் இருக்குது இல்லையா அந்த பட்டனை நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ மோட் வந்து எனபல் ஆகிடும் உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமெட்டிக்காக ஏசியை ஜென்ரேட் பண்ணால் நம்ம மேனுவில் ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இது வந்து சூப்பரான ஆஷன் அடுத்து லாஸ்ட்டாக அந்த வீராட் மோடோட ஆப்ஷன் சொல்லுங்கள் இந்த ஏசியோட ஹை ஸ்பெஸ் பார்த்தீங்கன்னா வீரட் மோதா அது நம்ம எப்படி எனபிள் பண்ணுறதுனா அந்த சிக்ஸ்டின் ஒன் கண்ட்ரோட் பட்டனால் நீங்கள் சிக்ஸ் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீராட் மோட் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும் உங்கள் ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வரானா அவங்க கெஸ்ட் வரும்போது நார்மல் கூலிங் வந்து பார்த்தாது அப்போ நீங்கள் வீராட் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து அதிகமாக அதான் ஹண்ட்ரட் ஓட வேண்டிய ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ஓடும் அப்போ எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃபீல் பேசுனால் என்ன பண்ணலாம் நார்மலாக ஒரு சில ஏரியாவில் ஃபெலக்ஸுவேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பவர் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக வரும் பவர் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக வரும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துறதுனால உங்கள் ஏரியாவில் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி உங்கள் ஏசிக்கு தேவையான ஸ்டேபிளான பவரை இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அடுத்து ஏடிசி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏடிசினால் ஆம்பியன் டிஸ்சார்ஜ் கண்டென்சர் சென்சார் சொல்லுவாங்க இந்த சென்சாரோட ஒர்க்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் ஆம்பியன்ஸ் சென்சாராக உங்கள் ரூமில் வந்து இப்போ ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்கும் உங்கள் ரூமில் ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்கும் இந்த ஏசி வந்து உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை ஜென்ரேட் பண்ணுறது அது உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இந்த ஆம்பியன்ஸ் சென்சாரோட ஒர்க் அடுத்த டிஸ்டார்ஜ் சென்சார் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இருக்க உங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக டிஸ்டார்ஜ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க கண்டென்சன் சென்சார் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ரஸரில் இருக்கிற ப்ரெஷரை சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்சர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு முக்கியமான ஆப்ஷன் இந்த ஏசியில் ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஏசி ரிமோட் இருக்கு இல்லையா அந்த ரிமோட்டில் நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் கேட்கும் அது சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்காக இந்த மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மியூட் ஃபங்க்ஷனை உங்கள் ரிமோட்டில் டாப்பில் டாப் ரைட் சைடில் ஃபஸ்ட் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பீப் சவுண்ட் வந்து வராது இது சில பேருக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி இருக்காதுன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நீனாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் அடுத்து ஸ்மார்ட் டயக்னஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் டயக்னைசேஷனால் உங்களுக்கு ஏசி வந்து இப்போது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அது நம்மளே எப்படி மேனுவலாக செக் பண்ணது நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லேயே எப்படி செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் டெக்னஸ்டேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அடுத்து கண்டென்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கன்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு கூலிங் வந்து ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் அந்த காப்பர் கண்டசர் நார்மலாக காப்பர் பார்த்தீங்கன்னா கரண்டபில் அதை பவர் வந்து கம்மியாக கன்செப் பண்ணுவோம் இதோட ட்யூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் அண்ட் அதோடய டஸ்ட்டு பார்த்திங்களா அந்த டஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஓஷன் பிளாக் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க நார்மலாக காப்பர் ஒரு கலரில் இருக்கும் பட் எல்ஜி வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காப்பர் கலரில் ஒரு ப்ளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதனால் அந்த ப்ளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் ஏரில் இருக்க மாய்ச்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கா டஸ்ட்டு படியாமல் இருக்கா அந்த தண்ணி பட துருப்பு அடியாமல் இருக்க இதனால் அந்த பிளாக் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்லையும் அதே மாதிரி ப்ளாக் ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே இதே இந்த கம்ப்ரஸரில் சாம்சங் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஃபின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பட் எழுச்சி வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க கலர் மாறினாலும் உங்களுக்கு ஒர்க்கிங் வந்து சிம்பிள் தான் இந்த பிளாக் கலர் ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் யாரில் இருக்க மாசிஸில் பண்ணாமல் இருக்கா தண்ணி பட்டா தூருப்படியாமல் இருக்க இதோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ப்ளாக் கலர் ஃபின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசர் ரேட்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ வந்து கொடுத்துருக்காங்க லோ கேஸ் டெக் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில் என்ன கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆத் டூன்ற ஒரு யூகோ ஃப்ரெண்ட்லாம் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வாரண்ட்டி பற்றி பார்ப்போம் இது வாரண்டி பற்றி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் மற்ற பிரான்ஸில் கம்பேர் பண்ணும்போது எல்ஜி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வார்டி கொடுத்துருங்க அது என்ன பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஒன் இயர் வண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர் வார்டி வந்து கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற பிரான்ஸ்லாம் தரல பிசிபிக்கு பட் எல்ஜியில் பிசிபிக்கு மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி இரநூறுரூவா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து ப்ராண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி இந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்து நம்ம சர்வீஸ் புக் பண்ணுற டைம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து செவன்டி டூ ஹவர்ஸ்குள்ளே இந்த சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி வாங்கினா நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் ஏசி ஆலை வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற ஒரு டவுட் வந்துருக்கும் ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாப் போயிட்டு ஏசி வாங்கணும் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட என்ன சொன்னாலும் எங்கக்கிட்ட ஏசி வாங்கினா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணிக் மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக உண்மைதான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க பட் அந்த காசை அவங்க எம்ஆர்பில் ஏற்றுவாங்க அப்புறம் அவங்க டெலிவரி சார்ஜ் கேட்டால் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் ஆன்லைனில் வாங்குறது ஒரு விஸ்ட்ரான ஆப்ஷன் தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஏசியோட கான்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் இந்த சேம் மாடலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஒன் கன்வெர்டபுள் தான் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பண்ணும்போது ஒரு செவன்டின் ஒன் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல அண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு டிசைன் தான் லான்ச் பண்ணாங்க பட் இந்த வருஷம் மூணு டிசைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரல் லீகல் பேட்டர்ன் அண்ட் பிளெயின் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண மாடலில் ஒய்ஃபை வந்து கிடையாது இந்த வருஷம் லான்ச் பண்ண மாடலில் ஒய்ஃபை வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ப்ளஸ் தான் அண்ட் பர்டிகுலராக இந்த ஒரு மாடலில் எப்போதைக்கு ஒரு வேரியண்ட் தான் அவைலபிள் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் அவைலபிள் இருக்கு இதே உங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டாரில் ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்கலாம் பட் எப்படிக்கு அவைலபிள் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டாரில் யூனிட்ஸ் வந்தால் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃபைனலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் அமேசான் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டிருக்கு இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கோ அதனால் இந்த பர்டிகுலர் ஏசிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸ்ட் இந்த ஏசி இருக்கு இல்லையா இதில் வந்து ஒரு மூணு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளைனாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டியில்தான் அவைபிள் இருக்குது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ஃபைவ் ஸ்டார் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எனபிள் தான் சரிங்களா இதாங்க இது வந்து ஃப்ளோரல் டிசைன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீகல் பேட்டர்ன் டிசைன் இது மூணுத்துல எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இந்த மூணு ஏசிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னு இருந்தால் கேளுங்க